Hello friends, இன்றைக்கு நாங்க ஒரு software installation பார்க்க போறோம். என்ன software-ன்னு பாத்தீங்கன்னா ஒரு torrent software install பண்ண போறோம். QBitTorrent-னு சொல்லி ஒரு software-ன installation பார்க்க போறோம். எப்படி install பண்ண போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே? இப்போ நாங்க control panel-க்குள்ள முதல்ல போறோம். இப்போ நான் ஏற்கனவே வந்து இந்த software-வை இந்த computer-ல install பண்ணி இருக்கேன். நான் இப்போ உள்ள புது version download பண்ணி இருக்கேன். அதால வந்து பழைய software-வை அழிச்சிட்டு புது software install பண்ண போறேன். நான் என்ன பேர் இருக்கிற புது software அந்த version பாத்தீங்கன்னா 4.3.8 QBitTorrent புது version. ஓகே, இந்த software தான். இது வந்து 64 bit edition. இதை தான் நான் டவுன்லோட் பண்ணினேன். இன்றைக்கு இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, முதலாவதா நீங்க இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க கண்ட்ரோல் பண்ணருக்கு போறீங்க. கண்ட்ரோல் பண்ணர்ல போயிட்டு ப்ரோக்ராமில் போயிட்டு அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராமை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி வேறு உங்களை கண்ட்ரோல் பண்ண காட்டும். அதில் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதை அழிக்கிறீங்க. ஓகே, இதை கம்ப்ளீட்டாக அன்இன்ஸ்டால் அதை அழிக்க வந்து கேட்குது. டு யூ வாண்ட் டு அலோவ் திஸ் ஆப் டு மேக் சேஞ்சஸ் யுவர் டிவைஸ், அதாவது ஏதாவது மாற்றங்கள் செய்ய போகிறீங்களான்னு கேட்குது. நீங்கள் எஸ் என்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது கேட்கும் அன்இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்குது. இந்த சாஃப்ட்வேர் வந்து கன்ஃபிகர் பண்ணி உள்ள ஃபைல்களையும் சேர்த்து அழிக்கிறதுக்கு நான் ஓகே பண்ணுறேன், டிக் பண்ணுறேன் அந்த பட்டனையும். பிறகு டொரண்ட், நான் ஏற்கனவே பழைய டொரண்ட் டவுன்லோட் பண்ண பழைய டொரண்ட் ஃபைல்கள்ட கேஷ் இருந்தால் அதையும் கிளியர் பண்ணி சொல்லி கிளியர் பண்ண சொல்லி அதையும் டிக் பண்ணுறேன். ஓகே, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ண டொரண்ட் ஃபைல்கள்ட டேட்டா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நான் அது சேர்ந்து கிளியர் ஆயிரும், க்ளீன் ஆயிரும். ஓகே, இப்போ அதையும் டிக் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ அன்இன்ஸ்டால். ஓகே, இந்த கம்ப்யூட்டரில் பேக் சைடில் வந்து டொரண்ட் வந்து ரன் ஆகிக்கொண்டிருக்குது, அதால் வந்து அதை அழிக்கலான்னு சொல்லுது. நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த ட்ரெயில போயிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதான் அந்த ஐக்கான், இந்த இதை போய் நீங்கள் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதாகிடும். இப்போ நீங்கள் வந்தீங்க திருப்பி ட்ரீ ட்ரை பண்ணிங்கன்னா அழியும், கட்டாயம் அழியும். ஓகே, அழிஞ்சிட்டது. ஓகே, இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த இதுக்கு கீழே இருந்ததோ அது அழிஞ்சிட்டது. ஓகே, இனி அது போயிட்டுது. இதை நாங்கள் இனி கண்ட்ரோல் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணி போட்டு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் சீக்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோக்ராம் ஃபைலுக்குள்ள சில நேரம் இருக்கும் அந்த QBitTorrent-னு சொல்லி அது ஃபோல்டர் இருந்தால் அதை அழிச்சு விடுங்க. ஆனால் இப்போ என்ட்ல இல்லை, கம்ப்ளீட்டாக தரவாக நாங்கள் அழித்தபடியாக இல்லை. ஓகே, நாங்கள் சும்மா சர்ச் பண்ணி பார்க்குறோம், இது க்ளைம் பார்க்குறோம், இது க்ளைம் இல்லை. ஓகே, இப்போ ரெண்டாவதாக என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஜூஸருக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே பார்ப்போம். ஓகே, இந்த உங்களோட ப்ரொஃபைல் பேர் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே போகும், அதுக்குள்ளே போயினா அப்டேட் ஆண்டு காட்டும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும். நீங்கள் BitTorrent QTorrent ஏதாவது டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து இதுக்குள்ளே தான் இன்ஸ்டால் ஆகும். இந்த அப்டேட்டாக்கில் லோக்கலுக்குள்ள தான் QTorrent-ம் BitTorrent-ம் இன்ஸ்டால் ஆகும். இப்போ QBitTorrent வந்து இதுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகாது, நேராக ப்ரோக்ராம் ஃபைலுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகும். ஓகே, அப்போ இதுக்குள்ளே இல்லை. நாங்கள் இன்னும் ஒருக்கா பார்ப்போம், இதுக்குள்ளே பேக்கில் போயிட்டு இன்னும் ஒருக்கா பேக்கை கிளிக் பண்ணி ப்ரோக்ராம் டேட்டாக்கில் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ளேயும் இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் டிரெக்டாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நான் எந்த ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணாலும் என்ன சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணாலும் அட்மினில் வச்சு தான் ரன் பண்ணுறேன். நான் அதே மாதிரி அதே வளமையாக நான் செய்கிறதையும் இதுலேயும் செய்கிறேன், ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரன்ட்டு கொடுக்குறேன். ஓகே, இன்ஸ்டால் பண்ண வந்து கேட்குது எஸ். ஓகே, என்ன லாங்குவேஜ், இங்கிலீஷ். ஓகே, நெக்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுறோம் சாஃப்ட்வேர் அக்ரிமெண்ட்டை. ஓகே, QBitTorrent வந்து இதில் கூடுதலான உங்களுக்கு கணக்கு இதில் காட்டும், மெசேஜ்கள் காட்டும். இதில் வந்து டெஸ்க்டாப் ஐக்கான் வந்து டெஸ்க்டாப்பில் க்ரியேட் ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையில்லை, அதால் நான் அதை எடுத்து வர்றேன். ஆனால் ஸ்டார்ட் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோ ஸ்டார்ட் பண்ணிக்கி இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணுற மாதிரி நான் அந்த பட்டனை டிக் பண்ணி விடுறேன். ஓகே, ஸ்டார்ட் QBitTorrent ஆன் விண்டோ ஸ்டார்ட் அப் என்று சொல்லி அதை டிக் பண்ணி விடுறேன். இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டால், இன்ஸ்டால் ஆகுது. இந்த கம்ப்யூட்டரில் வந்து சாஃப்ட்வேர் குயிக்காக இன்ஸ்டால் ஆகும் என்னென்னு சொன்னால் 28 GB 56 திரட்டன்ற வழியாக சரியான ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகும். அதை விட 96 GB ரேம் இருக்குது, ECC ரேம். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதால் குயிக்காக இன்ஸ்டால் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுது, இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இதில் டிக் பண்ணியே இருக்குது, ஓப்பன் பண்ணட்டான்னு கேட்குது. ஓகே, இப்படி உங்களுக்கு காட்டும்.
இதில் என்ன காட்டுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், QBTorrent இஸ் அ ஃபைல் ஷேரிங் ப்ரோக்ராம். வென் யூ ஆர் ரன் அ டொரன்ட், இட்ஸ் அ டேட்டா வில் பி அவைலபிள் டு அதர் பை மீன்ஸ் ஆஃப் அப்லோட். எனி கண்டென்ட் யூஆர் ஷேர் இஸ் யுவர் சோல் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு ஃபைல் ஷேர் பண்ணுற ப்ரோக்ராம். நீங்கள் இதில் வந்து ஏதாவது டவுன்லோட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணினீங்க, ஒரு ஃபைலை ஷேர் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய முழு பொறுப்பும் நீங்களே அப்படின்னு சொல்லி இதில் காட்டுது. ஓகே, நாங்கள் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த மெசேஜ் நோட்டீஸ் மெசேஜை வந்து அக்செப்ட் பண்ணுறோம், அதால் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுது. ஓகே, இங்கே இப்போ என்ன சாஃப்ட்வேர் வேர்ஷன்ட்டு பார்க்க போகிறோம். இது கடைசியாக வந்த வேர்ஷன், இது புதுசாக வந்த வேர்ஷன், இதுதான் கடைசியாக வந்த பதிப்பு 4:1-3:8 64-bit வேர்ஷன். ஓகே, இது வந்து ஒரு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேர். இப்போ நான் இதே ஏன் சூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கூடுதலாக படங்கள் டவுன்லோட் பண்ணுறேன், நான் சாங்ஸ் டவுன்லோட் பண்ணுறேன், நான் சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணுறேன், நான் கேம்ஸும் டவுன்லோட் பண்ணுறேன், நான் கூடுதலாக எல்லாமே இதில் செய்கிறேன், நான் கூடுதலாக டொரண்ட்லாம் செய்கிறேன் நான். ஆனால் ஆரம்ப காலத்தில் நான் கூடுதலாக இங்கிலீஷ் படங்கள் கூடுதலாக டொரண்டில் டவுன்லோட் பண்ணுறேன். நான் இருக்கிறது ஜெர்மன் என்றபடியே இங்கே வந்து நீங்கள் அது சட்ட விரோதம். நீங்கள் டொரண்டில் டவுன்லோட் பண்ணி ஒரு படத்தை, இங்கிலீஷ் படத்தை டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கட்டாயம் இலீகல் நோட்டீஸ் தரும். படத்தை தயாரித்த கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் வரும், இவ்வளவு காசு நீங்கள் கட்டணும், இந்த நாளில் இந்த டேட்டில் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே படம் ஷேர் ஆகியிருந்துச்சுன்னா, திருப்பி ரீ அப்லோட் ஆகியிருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் இந்த கடிதம் வரும். இந்த கடிதம் வந்தால் அதில் கட்டாயம் நீங்கள் அதுக்குரிய காசு கட்டித்தான் ஆகணும். மாதத்தவணையிலேயோ எல்லாத்தையும் ஒரே அடியாகவோ கட்டித்தான் ஆகணும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 3 பிரச்சனை எனக்கு இது மாதிரி வந்தது. 2012 எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. பிறகு திருப்பி இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. கிட்டத்தட்ட நான் என்ன படம் டவுன்லோட் பண்ணானுன்னு சொன்னால், ஃபாஸ்ட் அண்ட் த ஃபியூரியன்ஸ் டவுன்லோட் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்தது எனக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை. அதுக்கு பிறகு நான் இங்கிலீஷ் படம் எதுவுமே டவுன்லோட் பண்ணவில்லை. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லயன் கிரியேஷனுக்கு. இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கூடுதலாக இந்த மாதிரியான வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஃபியூச்சரில். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வர நன்றி, வணக்கம்.